ஹாய் ஹலோ மகளே, வணக்கம். இன்றைக்கி ஒரு எக்ஸ்சேஞ்ச் தாங்க பண்ண போகிறோம். ஃபவுண்டர்ஸ் ஈவெண்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 1000 கிளப் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 1000 கிளப் பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணலாமா, இல்லை 300 ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரிங்க, 1000 ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டைம் ஆச்சும் ஏதாச்சும் நல்ல பிளேயர் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாங்க. லாஸ்ட் டைம் மார்க்கஸ் துரம் கொடுத்துருந்தாங்க, 160 நார்மல் ஃபவுண்டர்ஸ் ஸ்ட்ரைக்கர் தாங்க, பயனியர் பிளேயர் கிடையாது, ஒரு நார்மல் பிளேயர் தான் இந்த எக்ஸ்சேஞ்சில் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் 380 தேவைங்க. ஸோ அதனால் சில கிளப் பாயிண்ட் எக்ஸ்சேஞ்சும் பண்ணால் தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, கிளப் பாயிண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் 114-115 ட்ரேடபிள் பிளேயர் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இதில் நிறையா தேவையில்லாத ட்ரேடபிள் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு தேவையான அளவு மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ பென் ஒயிட் வந்து கண்டிப்பாக தேவைப்பட மாட்டாருன்னு நினைக்கிறேன். சென்டர் பேக்கில் பென் ஒயிட் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், பட் ரைட் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 200, அடுத்தது 30 எத்தனை பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெனாட்டோ சான்சஸ்ஸே இப்போ தேவையில்லைங்க. ரெனாட்டோ சான்சஸ்லாம் ஒரு காலத்தில் வேறு லெவலில் இருந்த பிளேயர், எப்படி இருந்தால் பங்காளி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 30 மில்லியன் தான் அவரோட மார்க்கெட் வேல்யூ இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில தேவையில்லாத, இன்னும் தேவையில்லாத அணிலாம் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவோம். சரிங்க, ரெனாட்டோ சான்சஸ் இதுக்கு மேலே வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஸோ அவரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்தது இந்த கோல் கீப்பருங்க. லாஸ்ட்டாக ஹீரோ ஜெனி எக்ஸ்சேஞ்ச் ஒன்று பண்ணியிருப்பேன், அதில் தான் அந்த கோல் கீப்பர் கொடுத்தாங்க. ஸோ ட்ரேடபிள் இவ்வளோதான் போதும். அடுத்து அன்ட்ரேடபிளில் யாராச்சும் இருக்காங்களான்றதை பார்க்கலாம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இப்போவே நமக்கு தேவையான அந்த 380 கிளப் பாயிண்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் வேணால் ட்ரை பண்ணி வச்சுக்குவோம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ வந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். லியோனல் மெஸ்ஸி எல்லோரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியதான், பட் பின்னாடி பண்ணிக்கலாங்க. இப்போதைக்கு அவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்டாக 1000 கிளப் பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் வந்து பாசிபிள் ரிவார்ட்ஸ் பார்த்தோம்னா 117 ஒக்கோச்சா இருக்கார், அடுத்ததாக 117 சான் இருக்கார், ஸ்கேனியர். ஸோ மூணு பேர் மட்டும்தான் பயனியர் பிளேயர், மற்ற எல்லாருமே நார்மல் ஃபவுண்டர்ஸ் பிளேயர்ஸ் தான். எனக்கு இது வரைக்கும் நான் பண்ண எக்ஸ்சேஞ்சஸில் எதுவுமே எதுலேயுமே நல்ல பிளேயர்ஸே கொடுக்கலங்க, ஃபுல்லாக நார்மல் ஃபவுண்டர்ஸ் பிளேயர்ஸாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓகே, பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோங்க. ஏதாச்சும் பிளேயர் கொடுக்குறாங்களான்றத, பிளேயர் கொடுப்பாங்க பட் ஃபவுண்டர்ஸ் பிளேயர்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ட்ரிக்கு எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. நார்மலாக ஓப்பன் பண்ணுவாங்க கொடுக்குறாங்களா இல்லைன்ற அதை பார்த்துடலாம். இங்கிலாந்து சென்டர்மிட் ஃபீல்டர், நார்மல் பிளேயர் தான் நினைக்கிறேன். லிவர்பூல் ஸ்டீவன் ஜெரார்ட், வேற லெவலுங்க, வேற லெவல். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 116 ஒரு பயனியர் பிளேயர் தான் கொடுத்துருக்காங்க, ஐகான் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க, ஏன்னா இது இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக எனக்கு எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு பயனியர் பிளேயர் ஐகான் கொடுக்குறாங்க. இவர் வந்து அடுத்து நம்ம எடுக்க போகிற அந்த ரிவார்ட் பேத்தில் இருக்கார், அதாவது அந்த கேப்டன்ஸ் ஆம்பாண்டை யூஸ் பண்ணி எடுப்போம்ல. ஸோ அந்த கேப்டன்ஸ் சாப்டரில் இருக்கார். பட் இருந்தாலும் அதில் நான் 116 ஐகான் ராகுல் சூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்பானிஷ் ஸ்ட்ரைக்கர் தான் எடுக்கலான்னு இருந்தேன். ஓகே, ஸ்டீவன் ஜெரார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக எனக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு நல்ல ரிவார்டுனா ஃபவுண்டர்ஸ் ஈவெண்ட்டில் இது தாங்க. இது வரைக்கும் எத்தனையோ எக்ஸ்சேஞ்சஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், எதுலையுமே எந்த ரிவார்ட்ஸுமே கிடைக்கலங்க. ஸோ ஃபைனலாக ஒரு பிளேயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இப்போதைக்கு ஸ்டாட்ஸ் ஃபீஃபா மொபைலில் அவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா வேறு லெவலில் தான் இருக்குது. பேஸ், 130 ஷூட்டிங், 140 பாசிங், 157 ட்ரிப்ளிங், 139 டிஃபென்ஸ், 123 பிசிக்கல், 136 இருக்குது. ஸ்கில் பூஸ்ட், விசன் ஸ்கில் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில் பூஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க. அடுத்தது எஃப்சி மொபைலில் இந்த ஸ்கில் பூஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஸ்கில் பூஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்கில் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி ஈவினிங் வீடியோ போடுறேங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் அதை பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஸ்டீவன் ஜெரார்டோட ஸ்டாட்ஸை கண்டினியூ பண்ணோம்னா ஒர்க் ரேட்லாம் ஹை கொடுத்துருக்காங்க. அட்டாக்கிங் ஒர்க் ரேட்டும் ஹை இருக்குது, டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் ஹை இருக்குது, ஸ்பெஷல் ரைட்ஸ் லாங் பாஸர் லாங் ஷாட் டேக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலுங்க. பீக் ஃபுட்டும் 5 கொடுத்துருக்காங்க, ஸ்கில் மூவ்ஸ் 4 ஸ்டார். ஸோ எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஸ்டீவன் ஜெரார்ட். ஐ திங்க் இது வந்து ட்ரேடபிள் பிளேயர் தான் நினைக்கிறேன். போய் வேணால் மார்க்கெட்டில் பார்ப்போம் சேல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பார்ப்போம் ட்ரான்ஸ்ஃபார்ம் மார்க்கெட்டில் என்னங்க. ஸ்டீவன் ஜெரார்ட் அன்ட்ரேடபிளா? ஆமாங்க ஆமாங்க, பயனியர் பிளேயர் எல்லாருமே அன்ட்ரேடபிள்ங்க. ஸோ அதை மறந்துட்டேன்னா எங்கங்க ஸ்டீவன் ஜெரார்டே காணும், இங்கே இருக்கார். எஸ் நார்மல், இதே இது நார்மல் ஃபவுண்டர்ஸ் பிளேயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து ட்ரேடபிள் பிளேயர். எக்ஸாம்பிள், இந்த மார்க்கஸ் துரம் ட்ரேடபிள் பிளேயர் தான். ட்ரேடபிள்னு அவங்க கொடுத்தாலுமே அது அன்ட்ரேடபிள் தாங்க, ஏன்னா சேல் குவான்டிட்டி பாருங்கள், 915 ஆல்மோஸ்ட் 999 பக்கத்தில் போயிடுச்சு. ஸோ அவரை சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க.
ஸோ ஓகேங்க, இன்றைக்கி ஈவினிங் மீடியாவில் ஸ்கில் பூஸ்ட் பற்றி பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி லைவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறேங்க, ட்ரை பண்ணுறேங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி லைவ் வர ட்ரை பண்ணுறேன். ஏன்னா தொடர்ந்து இஃபுட்பாலையும் நிறையா லைவ் வர சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஃபீஃபாலையும் லைவ் வர சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி லைவ் வந்துடுறேங்க. பட் இன்னமும் அந்தளவுக்கு சரியாக இல்லை, கொஞ்சம் ஹெல்த் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாங்க லைவ். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணிக்கோங்க.